வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிணற்று மோட்டராக இருந்தாலும் சரிங்க, போர் மோட்டராக இருந்தாலும் சரி, இடி மின்னலிருந்து லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜிலிருந்து நாம் எப்படி பாதுகாக்கிறது, பிரிவெண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கருவி எப்படி நம்ம மோட்டரை பாதுகாக்குது, நாம் எப்படி அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நண்பர் ஒருத்தர் விளக்கமாக சொல்கிறாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், கேட்டு பார்ப்போம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திங்க. வணக்கம், நான் கோயம்புத்தூர்லேருந்து குமரேசன் பேசுகிறேன். நான் வந்து மோட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் வந்து ப்ரிவெண்டர்ஸ் மோட்டார் ஸ்டார்டர்ஸு மோட்டார் ஸ்டார்டர்ஸோட ப்ரிவெண்டர்ஸ் எல்லாம் வீட்டில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். சரி, நீங்கள் ப்ரிவெண்டர் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த ப்ரிவெண்டர் வந்து நம்ம விவசாயத்துக்கு பொறுத்த வரைக்கும் மோட்டர்களுக்கு எதுக்காக பயன்படுதுங்க? நார்மலாக விவசாயிகளுக்கு வந்து மோட்டர் வாங்குறாங்க, அந்த மோட்டார் வந்துட்டு நிறையா இப்போ இடிமின்னலாம் வந்துச்சுன்னா மோட்டர் காயில் போயிடுது, ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ்லாம் வந்துச்சுன்னா காயில் போயிடும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ப்ரிவென்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், மேனுஃபேக்சர் பண்ணுறோம் சார். அந்த ஒவ்வொரு ப்ரிவென்டர்ஸாக நாங்கள் இங்கே நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறோம், ஒவ்வொரு ப்ரிவென்டர்ஸாக நம்ம பார்ப்போம். சார், இப்போது ஒரு சின்ன சந்தேகம், ப்ரிவென்டர் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த ப்ரிவென்டர் அப்படின்னா என்ன சார், அதை கொஞ்சம் விளக்கமாக விவசாயிகளுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ப்ரிவென்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க சார், இப்போ வந்துட்டு நார்மலாக ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னா மோட்டர் இதாக இருக்கும் சார், லோ வோல்டேஜ் இருந்தாலும் மோட்டருக்கு ஆயில் போயிடும். சார், இப்போது இல்லை ஒரு நிமிஷம், ஹை வோல்டேஜ் அப்படின்னா அதாவது கரண்ட் அதிகமாக வந்தாலும் ரொம்ப டிம்ஸ் அப்படியே ரொம்ப கரண்ட் கம்மியாக வந்தாலும் இல்லைங்களா, அப்படிதானே? அப்படிதான் சார். இப்போ கரண்ட் ஹை வோல்டேஜ் அப்படின்னா நம்ம செட் பண்ணிடுவோம் சார், 440 வோல்டேஜ் வருது அப்படின்னா 490, 60, 70 இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு மோட்டர் ஹை வோல்டேஜ் வரும்போது மோட்டர் காயில் ஆட்டோமேட்டிக்காக வைண்டிங் போயிடும், அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம செட் பண்ணிடுவோம். 470 இது மேலே போயிடுச்சுன்னா மோட்டர் ஆஃப் ஆயிடும், அதே மாதிரி லோ வோல்டேஜ் அதே மாதிரி தான் சார், 220 கம்மியாக வந்துச்சுன்னா உங்களுக்கு மோட்டர் ஆஃப் ஆயிடும், ஆன் பண்ண விடாது. அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு ட்ரை ரன்னு ஓவர்லோட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் சார். ட்ரை ரன்னா உங்களுக்கு வந்து தண்ணி கிணத்துல இல்லை போரில் இல்லை அப்படின்னா மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடும் சார். ஓவர்லோட்னா உங்களுக்கு வால்வ் ஏதாவது அடிச்சிருச்சு, காய்கிதம் அந்த மாதிரி ஏதாவது அடிச்சிக்கிச்சுன்னா உங்களுக்கு வந்து மோட்டர் ஆன் பண்ண விடாது சார். எதனால் ஆன் ஆகுது, சரி எதனால் ஆஃப் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சார் காட்டிடும் சார் டிஸ்பிளேவில். சார், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவென்டர் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோட்டர் வச்சுருக்காங்க, மோட்டர் இல்லாமல் விவசாயம் இல்லைங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. நீங்கள் போர்வெல்லாக இருந்தாலும் சரி, கிணறாக இருந்தாலும் சரி, இப்போது ஹை வோல்டேஜ் அதாவது எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜும் சமயத்துக்கு வரும், லோ வோல்டேஜும் வரும். லோ வோல்டேஜ்னால் இப்போ 220 வோல்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக வரும். அப்போ வந்து நம்ம மோட்டரு ஓடும் பொழுது காயில் போயிடும், அதாவது இப்போ காயில் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வைண்டிங்லாம் போயிடுச்சுன்னா பெரிய செலவு வச்சிடும் இல்லைங்களா, அதான் உண்மை. அது பல விவசாயிகளுக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரிகிறதில்ல, இந்த மாதிரி ப்ரிவென்டரும் வைக்கிறதும் இல்லை, இது பெரிய செலவும் கிடையாது. அதாவது மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 ரூபா 3000 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த மோட்டர் ஒரு 15000 20000 செலவு வந்து உங்களுக்கு வந்து குறைச்சிருது, மிச்சப்படுத்திடுது இல்லைங்களா. இதுதான் வந்து ப்ரிவென்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த ப்ரிவென்டர் நீங்கள் ஒவ்வொரு ப்ரிவென்டரும் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விவசாயிகளை விளக்கமாக சொல்லுவோம் சார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ட்ரை ரன் ப்ரிவென்டர் சார். இது எதுக்காக யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு ட்ரை அதாவது மோட்டர் வந்து மோட்டர் வந்துட்டு உங்களுக்கு கிணத்துல தண்ணி இல்லை, போர் வந்து வெறும் மோட்டராக ஓடுது அப்படின்னா உங்களுக்கு வந்து மோட்டர் ஆஃப் பண்ணி விடணும். ரைட், ஓகே. இப்போ நீங்க சொல்ற ப்ரிவென்டர் அப்படியே கையில் கொஞ்சம் கையில் எடுங்க சார். இப்போ இந்த ப்ரிவென்டர் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர்ல வந்து இப்போ ஒரு ட்ரை சீசன், போர்ல தண்ணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காவே அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பவர் கட் பண்ணிடும், மோட்டர் நிறுத்திடும் இல்லைங்களா, ஆஃப் பண்ணிடும், ஆஃப் பண்ணிடும். இதில் இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஓவர்லோட் ஆப்ஷனும் இருக்கு சார். ஓவர்லோட்னா என்ன சார் அது? ஓவர்லோட்னா ஒன்றும் இல்லைங்க சார், உங்களுக்கு வந்துட்டு ஃபுட் வால் ஏதாவது அடிச்சுக்கிச்சுன்னா அது வந்து மோட்டர் வந்து அதிக கரண்ட் இருக்கும், அதிக ஆம்ப்ஸ் இருக்கும். ஆமாம், அதுக்கு வந்து மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஃபுட்பால் வந்து அடிச்சுக்கும் பொழுது உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து மோட்டர் அதிகமாக ஆம்ஸ் எடுத்துக்கும், கரண்ட் எடுத்துக்கும். அப்போ கரண்ட் அதிகமாக ஆம்ஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடும், லைன் கட் ஆயிடும். அந்த வேலையை வந்து இந்த காம்போனன்ட் செய்யுது. சரி, எக்ஸ்ட்ரா சைக்ளிக் டைமர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ 1 hour ஓடணும் உங்களுக்கே மோட்டர், 1 hour ஆஃப்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் சார். டைம் நம்ம செட் பண்ணிக்குவோம், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓ, இப்போ போர்வெல்ல வந்து ட்ரை ஏரியாவில் அதாவது ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து 1 மணி நேரம் ஓடுற மாதிரி வைக்கிறது அப்படின்னாலும் இந்த ப்ரிவென்டரை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க சார். அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை வோல்டேஜ் ஆப்ஷன். சரிங்க, ஹை வோல்டேஜ்னா உங்களுக்கு கரண்ட் அதிகமாக வந்துட்டா மோட்டர் வைண்டிங் போயிடும், அப்போ மோட்டர் போட்டிங்க. ஆமா, அது வந்து ஹை வோல்டேஜா இருந்தா மோட்டர் ஆன் பண்ண விடாது, ஆஃப் ஆயிடும். அப்புறம் வந்து இதுல 12 வோல்ட் இருக்கு சார், நீங்க 2 phase இன் கேஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் சார். 12 வோல்ட் இது அவுட்புட் வந்து T3 கொடுப்போம், அங்க இருந்து கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆயிட்டு உடனே ஆன் பண்ணிவிடுறோம் சார். 2 phase இப்போ 2 வோல்ட்ல நீங்க மோட்டர் ஓட்டு, அதாவது 2 phase நீங்க மோட்டர் ஓட்டிக்கலாம். ஆ, ஓட்டிக்கலாம் சார். எவ்வளவு நேரம் ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது கணக்கு இருக்குங்களா சார்? டைம்லாம் இல்லைங்க சார், 2 phase கரண்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஓட்டிக்கலாம் சார். ஓட்டிக்கலாம்,
சரிங்க, நீங்க அடுத்து கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அடுத்த பிரிவென்டர் பத்தி இது வந்து மினிமம் பெல் ஸ்டார்ட்டர். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி ஒரு தோட்டம் இருக்கு, 5 கிலோமீட்டர் அந்த பக்கம் தோட்டம் இருக்கு, திடீர்னு நம்ம ஆன் பண்ணும் மோட்டரை, நம்ம போய் ஆன் பண்ணும் சார், இல்ல மோட்டர் ஓடிட்டு இருக்கு நம்ம போய் ஆஃப் பண்ணும் அப்படின்னா, கேஸ் அந்த கேஸ்ல வந்து நம்ம வீட்டுல இருந்தே மெசேஜ் பண்ணோம்னா மோட்டர் ஆன்ல இருந்தா ஆஃப் ஆயிடுச்சு, மோட்டர் ஆன் பண்ணா மோட்டர் ஆன் மெசேஜ் அனுப்பும், மோட்டர் ஆஃப்னா மோட்டர் ஆஃப் பண்ணணும் மெசேஜ். இதே வந்து மிஸ்டு கால்லயே ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் மிஸ்டு கால் விட்டீங்க உங்களுக்கு ஸ்டேட்டஸ் மோட்டர் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் மெசேஜ் வந்து, நெக்ஸ்ட் மிஸ்டு காலில் உங்களுக்கு வந்து மோட்டர் ஆன்ல இருந்தால் ஆஃப் ஆயிடும், மோட்டர் ஆஃப்ல இருந்தால் உங்களுக்கு ஆன் ஆயிடும். இந்த மாதிரி இது வந்து 3 ஃபேஸில் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே சிங்கிள் ஃபேஸ், சிங்கிள் ஃபேஸ்லேயும் நீங்கள் மினிமம் பெல் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஃபேஸும் யூஸ் பண்ணலாம், 3 ஃபேஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஆ சரிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தூரத்துலேருந்து நம்ம போயிட்டு அடிக்கடி போய் மோட்டர் போட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ப்ரிவென்டரை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும். இப்போது நம்ம மொபைல்லேயே எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது இப்போ சார், இப்போ உங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு தோராயமா அதனுடைய காஸ்ட், அதாவது இன்னைக்கு காஸ்ட் தோராயமா சொல்லுங்க, அதாவது நம்ம சார்பாக விலை கேட்கல, ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 2000 வரும் 3000 வரும் அந்த ரேஞ்சுக்குள்ள சொல்லுங்க சார், ரேட் என்னவா இருக்கு இன்னைக்கு சார்? இது வெளியே மார்க்கெட்ல வந்து 4500 சரி ஓகே. அதான் முன்ன பண்ண வந்து நீங்க டைமிங் தகுந்த மாதிரி ரேட் கூடும் குறையும், அது வந்து சகஜங்க. அடுத்த பிரிவாண்டை பத்தி சொல்லுங்க சார், இது எதுக்காக பயன்படுது இந்த பெருசு? சார் இது இது மினிமம் பேசிக் பார்த்தோம், அதுலேயே வந்து இது பெருசு சார். இதுல எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு வந்து வாய்ஸ் கால் ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்க, நீங்க கால் பண்ணீங்கன்னா நார்மலா ஐவிஆர்எஸ் கால் வரும் சார், கஸ்டமர் கேர் கால் பண்ணா மோட்டர் ஆன் செய்ய N1 அழுத்தவும், மோட்டர் ஆஃப் செய்ய N2 அழுத்தவும் இந்த மாதிரி மெசேஜ் வரும். சரிங்க, வாய்ஸ் வரும் சார். அதுல வந்துட்டு நீங்க 1 அழுத்தினீங்கன்னா மோட்டர் ஆன் ஆகும், 2 அழுத்தினா மோட்டர் ஆஃப் ஆகும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டே ஆன் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் மெசேஜ் வரும். ஸ்டேட்டஸ் மெசேஜ்னா ஒவ்வொரு லைன்லயும் எவ்வளோ எவ்வளோ வோல்டேஜ் இருக்கு, ஆம்ப்ஸ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் வரும் சார். சார் இப்போ குறிப்பா உங்க பிரிவென்டர் ஒரு விவசாயி வந்து, அதாவது அவருக்கு கொஞ்சம் அந்த எலக்ட்ரிக் நாலேஜ் இருக்குது, உங்க பிரிவென்டர் வாங்கி அவராவே ஃபிட் பண்ணிக்க முடியுமா? நீங்க வந்து கைடன்ஸ் கொடுப்பீங்களா? கண்டிப்பா பண்ணலாம் சார், நாங்க எல்லாம் கைடன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன் கேஸ் அவங்களுக்கு தெரியலனாலும் அங்க பக்கத்துல இருக்க எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டாலும் அவங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா நாங்க ஃபுல்லா டீடைல்ஸ் தருவோம் சார். இங்க லோக்கல்ல அந்த மாதிரி இருந்தா நாங்களே போய் ஃபிட் பண்ணி தந்துருவோம் சார். சார் இப்போ விவசாயிங்க பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ பாக்குற விவசாயிங்க ஒரு இன்டீரியரா ரொம்ப உள்ள இருக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கிறாங்க, அவங்க வந்து உங்களை உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த உங்கள் பொருள் வேணும் அப்படின்னா எப்படி சார் அவங்களுக்கு சப்ளை பண்ணுவீங்க? சார் நாங்கள் எல்லாத்துலேயும் எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம் சார், வெப்சைட் இருக்கு, நம்பர் இருக்கு, நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்களே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவோம், ப்ரைஸு எல்லாமே சொல்லிடுவோம். நீங்கள் வேணும்னா வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இன்கேஸ் எங்களால் வர முடியலன்னா பார்சல் வச்சுருவோம், இல்லைன்னா நாங்கள் வந்து நாங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவீங்க, நியரஸ்டா இருந்ததுன்னா ரொம்ப தூரமா இருந்தது அப்படின்னு நீங்க பார்சல் போட அனுப்பிச்சுடுவீங்க, பக்கத்துல ஒரு எலக்ட்ரீஷியன் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். சரிங்க சார். இப்போ நீங்க அடுத்த பிரிவெண்டர் பத்தி சொல்லுங்க சார், அடுத்தது. சரி, இது வந்துட்டு 2 ஃபேஸ்லயே ஓட்டிக்கலாம், 3 ஃபேஸ்லயே ஓட்டிக்கலாம் சார். பெரிய மொபைல் ஸ்டார்டர் மாதிரி அதுவும் 2 ஃபேஸ்ல ஓட்டிக்கலாம், 3 ஃபேஸ்ல ஓட்டிக்கலாம் சார். இது நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு 2 சிட்டி காயில் யூஸ் பண்ணுவோம், 2 ஆம்ப் செல்ஃப் பண்ணி கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கும் சார். உங்களுக்கு மோட்டர் ஆன வந்து ஆஃப் ஆகும், ட்ரை ரன் ஓவர்லோட்னா அக்யூரேட்டா இருக்கும் சார். அதாவது இது ஒன்றும் ஒரு வெரைட்டி, அதாவது இது எது எதுக்கு பயன்படுத்தலாங்க? இப்போ இப்போ நிறைய வச்சிருக்கிறீங்க. ஆமாம் சார். இது எல்லாமே விவசாயத்துக்கு பயன்படுத்தலாமா இல்லை வெவ்வேறு பயன்பாடுகளுக்கு இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் எல்லாமே விவசாயிகளுக்கும் பயன்படுத்தலாம், வெளியே வேணும்னாலும் நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் போட்டுக்கலாம் சார். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் ஆன் பண்ணும் இந்த டைம்குள்ள அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் சார். இருக்கு உங்களுக்கு வந்துட்டு அதிக வோல்டேஜ் இருக்குது, ஒரு இடத்துல ஹை வோல்டேஜ் இருக்கும், ஒரு இடத்துல லோ வோல்டேஜ் இருக்கும், அதை கட் ஆஃப் பண்ணணும்னா அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் சார் மெயினாக மேனுஃபேக்சர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரை ஓவர்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதுலயும் இருக்கு. அதாவது கிணத்துல ஒருவேளை தண்ணி குறைஞ்சிருச்சு இல்ல போர்ல வந்து ட்ரை ஆகி போச்சு அப்படின்னாலுமே அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரிவென்ட் மோட்டர் ஆஃப் பண்ணிடும். நீங்க வெறுமனே மோட்டர் ஓடிட்டு இருந்தது அப்படின்னா மோட்டர் வந்து வைண்டிங் போயிடும் இல்லைங்களா? அதான் உண்மை, அதை வந்து நீ ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குது. சரி, ஆன் பண்ணாம ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே சரிங்க, அடுத்தது சொல்லுங்க. சரி, இது வந்து இதெல்லாம் வந்துட்டு சிங்கிள் ஃபேஸ் பேனல் சார். சரி, இதெல்லாம் ஃபுல்லா வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பண்றது சார். இதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பண்றதுனா புரியல. வாட்டர் லெவல் கண்ட்ரோல்னா எப்படி, வீட்டுல இருக்க டேங்க் இருக்கு இல்லைங்க? ஆமா, சம்ப்பு மேல தொட்டி வச்சிருக்கோம், அது ரெண்டு இருக்கு. நார்மலா வந்துட்டு நம்ம வாட்டர் லெவல்னா வீட்டு டேங்க் வந்து எம்டி ஆயிடுச்சு, நம்ம போய் போகணும்னு ஞாபகம் எல்லாம் மறந்துட்டோம், திடீர்னு குளிக்க போறோம் இல்ல ஏதோ ஒன்று பண்றோம், டேங்க்ல தண்ணி இல்லை. அப்ப இது இந்த யூனிட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டேங்க்ல தண்ணி இல்லைன்னா அதுவும் ஆன் ஆயிக்கும், மோட்டர் ஆன் ஆயிட்டு தண்ணி ஃபில் பண்ணிடும், டேங்க் நிறைஞ்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். அதுக்காக யூஸ் பண்றேன் சார். இப்போ சார் வந்து இப்போ ஒருவேளை
உங்களுக்கு போர்லேயே ஆகட்டும் இல்லை கிணற்றுலேயே ஆகட்டும் இது தண்ணி இல்லைன்னு வச்சுக்கல ட்ரை ஆகி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட்டம் ஆயிருமா? ஆஃப் ஆயிரும் சார். இதுலயே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, ட்ரை ஓவர்லோட் ஆப்ஷன்ஸ் இதுலயே இருக்கு. இருக்கு, இது வந்து செமி ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு நீங்களா போய் மேனுவலா ஆன் பண்ணுவீங்க, மோட்டர் தண்ணி நனைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு தயாரிப்பு தாங்க. அடுத்தது சொல்லுங்க சார். இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், நீங்க போய் மோட்டர் ஆன் பண்ண தேவையில்லை. தண்ணி குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும், ஆன் ஆயிரும். இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், நீங்க வந்து போய் மோட்டர் ஆன் பண்ண தேவையில்லை. தண்ணி டேங்க்ல எம்டி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும். இப்போ இது சொன்னீங்களா இது எப்படி சார்? இது வந்து மேனுவலா நீங்க போய் ஆன் பண்ணணும், என்ன சார் எதுக்காக பயன்படுது? ட்ரை ஆன மோட்டர், கிணத்துல தண்ணி இல்ல, போர்ல தண்ணி இல்லைன்னா உங்களுக்கு மோட்டர் ஆஃப் ஆயிரும், ஓவர்லோட் ஆச்சுனாலும் ஆஃப் ஆயிரும். ஓகே, நீங்க வந்து இது இந்த யூனிட் வந்து உள்ள ஃபிட் பண்ணிருக்கீங்க. இந்த பெரிய யூனிட் இது பெருசா இருக்கு, இது எதுக்காக சார் வந்து, இது என்ன பர்பஸ்க்காக சார்? இது வந்து ஃபுல் யூனிட் சொல்லுங்க. 2 ஃபேஸ் 3 ஃபேஸ்ல ஓட்டிக்கலாம் சார். இது வந்து உங்களுக்கு இன் கேஸ் 3 ஃபேஸ்ல கரண்ட் வந்துட்டு இருக்கு, திடீர்னு 2 ஃபேஸ்ல வந்துருச்சுனா உங்களுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை சார். மோட்டர் ஆன்ல இருக்கு, அப்படியே ஓடிட்டு இருக்கும் சார். 2 ஃபேஸ்ல இருக்காது. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது என்னென்னா, 3 ஃபேஸ் 2 ஃபேஸில் வந்து மோட்டரை வந்து ஓட்டிக்கலாம். ஆமாம், இப்போ 3 ஃபேஸில் ஓடிட்டுருக்கிற மோட்ரு ஒரு ஃபேஸ் வந்து கட் ஆகி போயிடுச்சுன்னா உங்களுக்கு மொத்தமாகவே வந்து பவர் கட் ஆகி போய் மோட்டர் ஆஃப் ஆயிரும் இல்லைங்களா? யூனிட் ஆஃப் ஆயிரும். அடுத்தது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 3 ஃபேஸில் வந்தாலும் மோட்ரு ஓடும், 2 ஃபேஸில் வந்தாலும் உங்களுக்கு ஓடும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம்னா 2 ஃபேஸ் வந்தால் 2 ஃபேஸில் ஓடிட்டு. ஓகே சார், நீங்க அடுத்த யூனிட் சொல்லுங்க சார். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபேஸ் 3 ஃபேஸ்ல ஓடும். அதே இந்த யூனிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேஸ்ல மட்டும்தான் வரும் சார். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ மழைக்காலங்களில் இடிமின்னல் காலங்களில் பெரும்பாலும் போர் மோட்டரும் சரிங்க, கிணத்து மோட்டரும் சரி, அது மோட்டர் ஓடுனாலும் சரி ஓடாமல் இருந்தாலும் சரி மோட்டர் வந்து போயிடுது. அதுக்காக வந்து அதை பாதுகாக்கிறதுக்காக உங்ககிட்ட ஏதாவது யூனிட் இருக்குல்ல, ப்ரிவென்ட் இருக்கா சார்? சார், ப்ரிவென்டர் யூனிட் வர நாங்கள் வந்துட்டு ஒரு சர்ஜ் ப்ரொடக்டர்னு ஒன்று தருவோம் சார். சரி, அது எதுக்காகனா உங்களுக்கு இடிமின்னல் வரும்போது ஹை வோல்டேஜ் வரும் சார். ஹை வோல்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் காயில் வைண்டிங் போயிடும் சார், யூனிட்டும் போயிடும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அதில் இருக்க 3 ஃபியூஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த ஃபியூஸ் வந்து மீடியம் ஹை வோல்டேஜ் வந்தால் அந்த 3 ஃபியூஸ் மட்டும்தான் சார் போகும். ஃபியூஸ் வந்து மார்க்கெட்டில் 1 ரூபா அதுதான் சார். நீங்கள் இந்த 3 ஃபியூஸ் மட்டும் மாற்றினா போதும், அதிகமாக செலவு தேவையில்லை. இப்போ இடிமின்னல் வந்து மோட்டர் வைண்டிங் போயிடுச்சுன்னா ஒரு 15,000 10,000 அப்படின்னு செலவாகும் சார். சரி, காயில் கட்டுறதுக்கு இப்போ ஆக்சுவலாக வந்து இதனுடைய ரேட் என்ன சார்? இன்னைக்கு ரேட் என்ன வரும்? ஒரு 350 வரும் சார். 350. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விவசாயியுமே விவசாயி அதான் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியுமா இல்லை வீடுகளுக்கும் பயன்படுத்தலாமா? வீடுகளுக்கும் பயன்படுத்தலாம் சார். 3 ஃபேஸ் வந்தால் உங்களுக்கு அது பயன்படுத்தலாம் சார். இது வந்து சிங்கிள் ஃபேஸாக இருக்கு, சிங்கிள் ஃபேஸ்லேயும் இருக்கு. இப்போ அந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா இடி மின்னல்னால பெரிய சேதம், அதாவது ஒயர் கூட எல்லாமே வந்துடுது, மோட்டர் வந்துடுதுங்க. அதுக்காக வந்து நம்ம ஒரு 350 ஒரு அரௌண்ட் ஒரு 500 ரூபாய்க்குள்ளேன்னு வச்சிங்களேன், நம்ம செலவு பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது இல்லையா? ஆமாம் சார். இது வந்து சாதாரண ஒரு மோட்டருக்கு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? சாதாரண மோட்டருக்கு வச்சுக்கலாம் சார். சரி, நீங்கள் வந்துட்டு வச்சிட்டிங்கன்னா இதில் இருக்க 3 ஃபியூஸ் மட்டும் தான் போவோம், இல்லை அப்படின்னாலும் இந்த போர்டு தான் போவோம். 350 அவ்வளோதான் செலவாகும். இதனால நீங்கள் வந்து 15,000 செலவாகிறது தடுக்கலாம். சரி, தடுக்கலாம். இப்போ வந்து ஹை வோல்டேஜ் அப்படிங்கிறப்போ இப்போ ஒயர்லேயே உங்களுக்கு ஹை வோல்டேஜ் வருது அப்படின்னாலுமே அது கட் ஆஃப் ஆயிரும். கட் ஆஃப் ஆயிரும். இப்போ இடிமின்னல் மட்டுமல்லாது கரண்ட் வந்து வர்றதே அதிக வோல்டேஜ் இல்லை லோ வோல்டேஜ் வந்தாலுமே கட் ஆயிருங்களா? கட் ஆயிரும். ஓகே, ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு பயன்படுற வகையில் மோட்டரை எப்படி பாதுகாக்கிறது, அதுக்கு என்ன பிரிவென்டர் வைக்கலாம், எப்படி வச்சு மோட்டரை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி.